வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்று இங்கே இருப்பது வந்து யாழ்ப்பாணம் பொம்மையொழி பிரதேசத்தில் 9 குறுப்பு தெருவில் உள்ள ஒரு வீட்டு பாதையில் நிற்கின்றோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் இந்த இடத்துக்கு ஒரு சிறிய உதவித்தொகையை, அதாவது அந்த வாழ்வாதார உதவி வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். அந்த இடத்தில் நாம் கண்டுகொண்ட ஒரு தேவையின் அடிப்படையில், அதாவது சேரும் சகதி நிறைந்த ஒரு குடிசை வீட்டின் அடிப்படை வசதியற்ற ஒரு வீட்டிலே வசித்துக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்திற்கு வீடு ஒன்றை நாங்கள் புனர்நிர்மாணம் செய்து கொடுப்பதற்காக முன்னைய காட்சி ஒன்றிலே பதிவு செய்திருந்தோம். அந்த பதிவினை பார்த்த ஒரு உறவு, அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஆறுமுகம் ரவிச்சந்திரன் என்ற ஒரு உறவினர் அதனை எங்களுக்கு இந்த வீட்டினை புனர்நிர்மாணம் செய்வதற்கு உதவி செய்ய முன் வந்திருந்தார். அந்த அடிப்படையில் இதோ நாம் அந்த புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த வீட்டினுடைய தற்போதைய நிலையினை பார்வையிடுவதற்காக செல்ல உள்ளோம். ஏற்கனவே அந்த காட்சியில் பார்த்துன்னா, இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையும் போதே ஒரு சேரும் சகதியுமாக குடிசை வீடு மாத்திரம்தான் இருந்தது. தற்போது இந்த வீட்டினுடைய, அதாவது முழுக்க முழுக்க கல்லால் செய்யப்பட்ட ஒரு குடும்பம் வசதியாக வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான உதவியோடு செய்திருக்கின்றோம். எங்களுடைய கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு திட்டத்தினை நாங்கள் முன்மொழிந்து அந்த திட்டத்தை நிறைவு செய்த நிறைவு படிப்படியாக நாங்கள் அது தொடர்பான காட்சிகளை பதிவிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நிறைவின் உச்சகட்ட மகிழ்ச்சியில் நான் சகதியும் சேரும் நிறைந்த ஒரு குடிசை வீடாக கண்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த வீடு ஒரு புனரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு இடமாக நாங்கள் உங்களுக்கு காண்பித்திருந்தோம். இந்த வீடியோவுக்கு கிடைத்த பதிலாக ஒரு நல்ல தருணத்தில் நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம். அதாவது வீடு புனருத்தானம் செய்யப்பட்டு ஒரு குடும்பம் வசிப்பதற்குரிய ஒரு வீடாக இன்று காட்சியளிக்கின்றது. அதுக்கு எங்களுக்கு பக்கபலமாக நின்று முழு உதவியையும் செய்திருக்கின்ற எங்களுடைய உறவு பிரான்சில் வசிக்கின்ற ஆறுமுகம் ரவிச்சந்திரன் மற்றும் மனைவி லிலிமலராக இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவருடனான இந்த சந்திப்புடன் இந்த வீடியோ காட்சியை நாங்கள் உங்களுக்கு இணைக்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கேகேபி இளைஞர்களத்தில் உங்கள்கிட்ட இந்த உதவியை கேட்டிருந்த போது நீங்கள் எதுவித மறப்பும் தெரிவிக்காமல் இந்த வீட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பொருட்கள் விலையேறிய எந்த ஒரு உதவியையும் யாரும் யாருக்கும் செய்வதற்கு முன்வராத ஒரு காலகட்டத்தில், அதாவது தங்களுடைய குடும்பத்தையே தாங்கள் கவனிப்பதற்கு நேரமோ அல்லது பணமோ இல்லாத இடத்தில் இருக்கின்ற போதும் நீங்கள் உடனடியாக முன்வந்து இந்த வீட்டினை அவர்கள் வசிப்பதற்கு தேவையான வசதியோடு செய்ததற்கு முன்வந்திருந்தீர்கள். இது தொடர்பான உங்களுடைய மன பதிவையோ அல்லது உங்களுடைய கருத்தையோ எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். ஆமாம், ஆனால் கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இந்த குடும்பம் இருந்தது. மழை வெள்ளம் தண்ணிகள் வீடுகள் இடிந்து விடும் கட்டத்தில் இருந்தபடியால் வயது போன அம்மா உண்டு, ஒரு குடும்பம், ஒரு புள்ளி, ரெண்டு சின்ன பிள்ளைகளோட வகையில் கட்டாயம் நாங்கள் செய்து கொடுக்கணும். கட்டம் நான் இல்லை, என்ன போல பல பேர் செய்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். என்னால் முடிஞ்ச உதவியை இந்த குடும்பத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். என்ன போல பல பேர் இப்படியான குடும்பங்களை செய்யணும் என்று கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காலத்து பொறுத்தவரைக்கும் 5 லட்சத்துக்கு மேலே இந்த வீடு செய்கிறதுக்கான செலவு உங்களுக்கு முடிந்திருக்கும் நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு பெரிய உதவியை செய்கிறதுக்கு உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்ததை நினைக்கிறீங்க. இந்த விஷயமே உங்களை இந்த ஒரு பெரிய உதவியை செய்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்ததுக்கு என்ன காரணம் என்ற காலகட்டத்தில் இங்கே உள்ள மக்கள்கிட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதனால் இதை கூட செய்கிறன்றது பொய்யான கதை. இப்போதைக்கு நடக்கிறது சத்தியக்கூடியில் வைத்து முடிஞ்ச அளவுக்கு அவையிலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேற வீட்டுக்காரர் வந்தவை தான் வீடெல்லாம் கட்டுறவே நாங்கள் உதவிகள், அதாவது சாமான்கள் உபகரணங்கள்
எல்லாம் நாங்கள் தான் வேண்டி கொடுத்தது. அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆம்பளை தான் அவர் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிருக்கிறார். அதே போல தான் இவர் இந்த உறவினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ல போனால் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற நேரத்தில் நாங்கள் நாடிய போது எங்களுக்கு தவிர்க்காமல் உதவி செய்திருந்தார். அதிலேயும் குறிப்பாக இவர் எங்களுடைய இந்த பிரதேசத்தில் மாத்திரமில்லாமல் இந்த கடந்த அந்த இடர்கால பகுதியில் யாழ் பிரதேசத்திலும் வன்னி பிரதேசத்திலும் இருக்கின்ற பல குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகளையும் வழங்கி அவர்களுடைய அந்த இடருதவியை நீக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அவர் இந்த செய்து கொண்டிருக்கின்ற உதவி அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் நீடுழி காலம் நிறைந்த ஆயுளோடும் இறை ஆசிரோடும் வாழ்வதற்கு அவர்களுக்கு இறை ஆசிர் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய சமூகம் சார்பாகவும் எங்களுடைய கே கே இளைஞர் கழகம் சார்பாகவும் புலம்பெயர் உறவுகள் சார்பாகவும் தெரிவித்திருக்கின்றோம். மீண்டும் ஆறுமுகம் ரவிச்சந்திர ஐயாவுக்கும் அவருடைய மனைவி லிலி மிலர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்தும் இது மாதிரியான உதவிகளை அவர் மென்மேலும் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் செய்ய வேண்டும். இவரை பார்த்து புலம்பெயர் உறவுகள் அனைவரும் தாங்களாக முன்வந்து இப்போ இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அடங்கிய அந்த குடிசை வீட்டிலிருந்து கட்டப்பட்ட அந்த புதிய கல்வெட்டுக்கு அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த வகையில் அந்த வீட்டுக்காரோட நாங்கள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் கேட்டபோது அவருடைய கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு பதிவிடலாம்னு நினைக்கின்றோம். வணக்கமாக நாங்கள் உங்களை தெரியும் ஏற்கனவே உங்களோட இதுக்கு முதல் ஒரு குடிசை வீடாக இருக்க நாங்கள் இங்கே வந்திருந்த நாங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு உதவியை அதுவுமே ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு வீட்டினை அந்த ஆர்மன் ரவிச்சந்திர ஐயா உங்களுக்கு கட்டித்தந்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி எங்களுக்கு பெரிய நன்றி. இதுவரை நாங்கள் இருந்த இடம் இது இல்லாமல் இருந்தோம். அளவுக்கு நல்ல இது இல்லாமைக்கு குணம் தந்துட்டு தந்துட்டு போகிறார். பெரிய கூடிய நன்றி. ஆகவே நாங்களும் அவரோடு இவர்களோடு இணைந்து எங்களுடைய கழகம் சார்பாக கே கே பி இளைஞர் கழகத்தினர் சார்பாக எங்களுடைய சமூகத்தினர் சார்பாக அந்த குடும்பத்தினருக்கும் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இது போன்ற சேவைகள் நம்முடைய சமூகத்திலே மென்மேலும் தொடர வேண்டும். அவருடைய பணிகளும் அவருடைய சேவைகளும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காட்சியை நிறைவேற்றுகிறோம்.